ஒரு மணி நேரத்தில் 25 டாலர் இன்ப அதிர்ச்சி கொடுத்து சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தின் பிரதான நகரங்களில் ஒன்றான ஜெனீவாவில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்குள் குறைந்தபட்ச ஊதியமாக 25 டாலர் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் தொழிலாளர்களுக்கு ஒரு மணி நேரத்தில் வழங்கப்படும் அதிகபட்ச ஊதியமாகும். இதன் மூலம் முழு நேர தொழிலாளர்கள் ஆண்டுக்கு 49,386 டாலர்களை ஊதியமாக பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் இந்த நடைமுறை மூலம் ஜெனீவாவில் உள்ள 6 வீதமான ஊழியர்கள் நன்மை அடைய உள்ளனர். இதில் பெரும்பாலானோர் பெண்கள் என்பது சிறப்பம்சம். 25 டாலர் ஊதியம் வழங்குவது தொடர்பில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 58 வீதமான மக்கள் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அமெரிக்காவில் கூட தொழிலாளர்களுக்கு ஒரு மணி நேரத்தில் குறைந்தபட்ச ஊதியமாக 7.85 டாலர் தான் வழங்கப்படுகிறது. ஆனால் ஜெனீவாவில் அமெரிக்காவை விட 3 மடங்கு அதிகமாக குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படுகிறது. எனினும் ஜெனீவா மக்கள் குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு மணி நேரத்திற்கு 23 டாலர்களை வழங்குவதற்கு தங்கள் ஆதரவை அளித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.